ላይላማ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கவர் போட்டுட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா ஃபிங்கர்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸில் வந்து எங்கெல்லாம் இந்த ஏர் மாஸ்க் ஸ்ப்ரெட் ஆகுதோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டார்க் ப்ளூ ஷேடில் அப்படியே மாறுற மாதிரி இருக்குது. ஏரை வந்து ஸ்கேல்ப் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் பண்ணி நல்லாவே ஏர் மாஸ்க் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கேல்ப் இருக்க ஏரை வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ண பிறகு ஏர் லென்த்துக்கு போகலாம். அப்படி பண்ணுறப்போ வந்துட்டு சிக்கு கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு ஒரு வாட்டியுமே வந்துட்டு ஸ்கேல்ப்பில் ஏரை கொஞ்சம் டிவைட் பண்ணுறப்போ அப்படியே வந்து ஃபுல் லென்த்துக்கு வச்சிங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்பவே சிக்காகிற மாதிரி இருக்குது. இந்த ஏர் மாஸ்க் வந்து ஃபுல் லென்த்துக்கு அப்ளை பண்ணுறது மூலிமா ஃபுல் ஏருமே வந்துட்டு ஒரே மாதிரி ஒரு ஃப்ரீயான டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்ப்ளீட்டாக டிப் ஆஃப் த ஏர் வரைக்கும் இந்த ஏர் மாஸ்க் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு பண்ணுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, கை ஃபுல்லாக கருப்பாயிடும், உங்கள் முடி கருப்பாகிற மாதிரி தான் உங்கள் கையும் கருப்பாயிடும். நான் வந்துட்டு இது முன்னாடி ட்ரை பண்ணுறப்ப என்ன ஆகும்னா ட்ரெஸ்ஸு கூட கருப்பாயிடும். பட் அதனால் ஒரு 2-3 வாஷில் போயிடுது. பட் இந்த கை வந்துட்டு இந்த கை வந்துட்டு 1 week ஆகுது. அதனால நான் இமீடியட்டாக போய் இந்த 2 ஹேண்ட்ஸ் ஃபுல்லாக இங்கேனா ஆன வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிடுறேன் சோப் போட்டு. இல்லைனா 3-4 days வந்துட்டு அப்படியே பிளாக்காகவே இருக்குது கை. டே 1 ஃபேஸ் மாஸ்க்குக்கு நான் முல்தானி மிட்டி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு கால் ஸ்பூன் இல்லைனா கொஞ்சம் பிஞ்ச் அளவுக்கு டர்மரிக் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை வந்து ரைஸ் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். முல்தானி மிட்டி யூஸ் பண்ணுறப்பெல்லாம் வந்துட்டு உங்கள் ஸ்கின்ல வந்துட்டு ஏதாச்சும் போர்ஸ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அதில் வந்து டைட்டன் ஆகும். ஸோ வந்து ஓப்பன் போர்ஸ் நிறைய இருக்கும், உங்களுக்கு வந்து முல்தானி மிட்டி ரொம்பவே பிடிக்கும். எப்பவுமே எந்த ஃபேஸ் பேக் போட்டாலும் கொஞ்சம் தண்ணியாக கலக்கிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி அழகாக ஸ்ப்ரெட் ஆகும். இல்லைனா திட்டாயிடும், சீக்கிரமாக ட்ரையாகவும் ஆகிடும். ஸோ ஃபேஸில் ரொம்ப நேரம் இருக்காத மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மாதிரி கொஞ்சம் ரொம்பவே தண்ணியாக கலக்கிட்டால் தான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். வந்துட்டு ஏர் பேக் போட்டு 25 minutes ஆயிடுச்சு. ஃபேஸ் பேக் போட்டு 3-4 minutes தான் இருக்குது. ஸோ கரெக்டாக இது 15 minutes, மேக்ஸிமம் 15 minutes, மினிமம் வந்து 10 minutes. ஃபேஸ் பேக்கும் 10 minutes, ஏர் பேக்கும் ஒரு 10 minutes கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணிடலாம். ஏர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். எவ்வளோ ஷைனியாக தெரியுதா? ஸ்கேல்ஃபுமே செம்ம க்ளீனாக இருக்கும். எந்த அந்த பவுடர்லாம் எதுவுமே ஒட்டிக்கவே ஒட்டிக்காது. அதனால தான் நம்பி நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ரெடி ஆகிறப்ப இதை யூஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் நாட் மை மேரேஜ், திஸ் இஸ் சம்வன் எல்ஸ் மேரேஜ். அதுக்கு ஃபேஸ்லேயும் முல்தானி மட்டி வாஷ் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது ஸ்கின்னு செம்மையாக இருக்காங்க. வந்துட்டு நான் ஃபீட்டில் கொஞ்சம் டேன் ரிமூவ் பண்ண போகிறேன். கொஞ்ச நாளாக வந்து சண்டே ஆனால் 12 மணி 11 மணிக்கு எழுந்து மொட்டை மாடிக்கு போய் போய் என்னோடய கால் வந்து செம்மையாக டேன் ஆகிருக்கு. ஸோ அதே எப்படி ரிமூவ் பண்ண போகிறது தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு காலுக்கு சுடு தண்ணி வைக்கிற இந்த டைமில் வந்துட்டு சாப்பிடணும். நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா வந்துட்டு டே 1 ஃபீட் மாஸ்க்குக்கு நான் முல்தானி மட்டி அண்ட் கிராம் ஃப்ளோர் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். இது வந்துட்டு ரொம்பவே ஸ்டப்பனாக இருக்கிற பிக்மெண்டேஷன் ரிமூவ் பண்ணிடுச்சுன்னா டே 2 அண்ட் டே 3 வந்துட்டு கொஞ்சம் லைட்டன் அப் பண்ணுற மாதிரி ஃபீட் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். Thank you.
டே டூ வந்துட்டு நம்ம பாடி ஸ்க்ரப் யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண ரைஸ் பவுடர், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ ரைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. செகண்ட் வந்துட்டு கொஞ்சம் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுறேன். இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் மோஸ்ட்டாக எப்போவுமே வந்து கர்ட் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு கர்ட் இல்லாதனால நான் ரைஸ் பவுடர் யூஸ் பண்ணுறேன். கர்டும் ரைஸ் பவுடர் ரெண்டுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைக்கும். பட் கர்டு யூஸ் பண்ணுறப்போ இனிமே ஸ்கின் செம ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு வந்துட்டு கால் கப்பே நான் பாடிக்கு வருதுன்றதுனால அவங்ககிட்ட உங்களுக்கு ஹாஃப் கப் தேவைப்படுதுன்னா ஹாஃப் கப் எடுத்து. ஸோ அதை மிக்சர் எடுத்து லைட்டாக ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும், அதனால் வந்துட்டு நீங்கள் தான் செடிமெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். எடுத்து இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக வச்சுக்காதீங்க, அது சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் கொஞ்சம் பெருசு பெருசான சர்க்குலர் மோஷனில் பண்ணிங்கன்னா வேகமாக முடிச்சிடலாம். எனக்கு டைம் இல்லைன்னா நான் கொஞ்சம் இப்படி பண்ணுறேன், இல்லைனா இப்படி கூட பண்ணலாம். நான் ஆனால் இப்படி பண்ணிட்டு இருக்கேன், டைம் இல்லைனால வந்துட்டு நான் பாடிக்கு மட்டும்தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஃபேஸ்க்கு வந்து நான் போட்டு போகிறது கிடையாது. ஃபேஸ்க்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி கொஞ்சோண்டு கடலை வாழ்த்து வச்சுருக்கேன். முடிஞ்சளவு கடலை மாவு வந்துட்டு வீட்டில் அரைக்க ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்குது. கடையில் அரைக்கிறதுக்கும் வீட்டில் அரைக்கிறதுக்கும் நிஜமாவே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த கடலை மாவு திருப்பி ரைஸ் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி டே டூவோட கேர் வந்து முடிஞ்சிச்சு. நேற்று வந்துட்டு ஹேர் கேர் பார்த்தோம், அண்ட் தென் ஃபீட் கேர் பார்த்தோம். இன்னைக்கு வந்துட்டு பாடி கேர், திருப்பி ஒரு ஃபேஸ்க்கு ஒரு மாஸ்க் போட்டேன், கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டேன். ஃபேஸ் போட்டுக்கலாம், ஃபேஸ் ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணிட்டேன். அதே போல் எப்போ பண்ணாலும் இங்கே ஒரு கேப் இருக்கும், அதையும் கவர் பண்ணி பழகுங்க, அப்போ தான் ஈவனாக இருக்கும் ஃபேஸு. டே டூ என் ஃபீட் இப்படி தான் இருக்குது. இது கொஞ்சம் பரவாயில்லன்னு தெரியுது, இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா இருக்கும். இதுக்கு டிஃப்ரென்ஸ் இப்படி பார்த்தா நல்லா தெரியுது. பண்ண போகிறேன், அது என்னமே கிடையாது. ரைஸ் முன்னாடி யூஸ் பண்ண இல்லையா பாடிக்கு, அதே ஸ்க்ரப்பை வந்து நான் ஃபீட்டுக்கும் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப அழுத்த வேணாம், அதே சமயம் வந்து ப்ரெஸ் பண்ணாமல் விடாதீங்க. லைட்டாக இப்படி 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 பண்ண இந்த ஃபீட் ஸ்க்ரப் வந்து கொஞ்சம் இருக்கிற டைமில் நான் வந்துட்டு ஃபேஸ்க்கு காஃபி மாஸ்க் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸ் இவ்வளோ அழகாக இருக்குல்ல, வெறும் அந்த கடலமா ஃபேஸ் வாஷ் டெய்லி போட்டாலே நல்லாயிருக்கும். பட் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி இருக்கிறதுனால நான் விடுறேன். உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின் தான், அப்போ நான் வந்துட்டு டெய்லி டெய்லி கடலமா மட்டும் போடுங்க, ஸ்கின் செம்ம அழகாக மாறும். ஓகே, இப்போ இந்த காஃபி இருக்கையே அது தண்ணியே எடுத்து வச்சுருக்கேன். இது போகிறேன், வந்து நான் லைட்டாக அப்படி டாட் டாட்டாக வச்சுட்டு பார்க்குறேன். லைட்டாக ஆயில் மாதிரி இருக்க மாதிரி தான் நான் அப்ளை பண்ணுறேன், ரொம்ப திக்காக அப்ளை பண்ணல. ஒரு 5-6 மினிட்ஸில் அதுவே ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும், அப்புறம் நம்ம போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். வந்துட்டு ஃபீட் ஸ்க்ரப் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு, நான் போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு ஃபீட் இன்னொரு மாஸ்க் போட்டுக்கலாம். ஸோ தட் வந்துட்டு 3 days டேன் எந்த அளவுக்கு ரிமூவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து கடலை மாவும் முல்தானி மட்டும் கலந்த மிக்சர். ஸோ வந்து அப்ளை பண்ணி ஒரு 3-4 மினிட்ஸ் தான் வச்சுக்க போகிறேன், டைம் ஆகிடுச்சு ரொம்ப. அதனால் ஓகே, இந்த ஸ்டூவில் வாஷ் பண்ணணும், இல்லைன்னா அம்மாக்கிட்ட அடி வெளுத்துருவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆர் மை ஃபீட் லுக்ஸ்னா, செம்மையாக இருக்குல்ல, அங்கங்கே ரொம்ப க்ளோவியாக ஷைனிங்காக இருக்குது. ஹைலைட்டர் யூஸ் பண்ணாமே ஹைலைட்டர் போட்ட மாதிரி இருக்குது. நேச்சுரல் லைஃப்லேயே என் ஃபேஸ் இப்போ இப்படி தான் இருக்குது. திஸ் இஸ் ஆர் மை ஃபீட் லுக்ஸ் நோ, இன்னமும் டேன் இருக்குது. இதுதான் எனக்கு அரேஞ்ச் பண்ண போகிறேன் சிஸ்டர் வெட்டிங்காக. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃப்ராக் தான் போட்டு போகிறேன். உள்ள ஜிமிக்கி ஒர்க்லாம் இருக்கும், பட் ஆனால் இதை வந்துட்டு இப்படியே மடித்தால் தான் வந்துட்டு ஜிமிக்கி கொட்டாதுன்ற காரணத்துக்காக இப்படி மடிச்சிட்டு இருக்கேன். ஃபுல்லாக மேக்கப் ஐட்டம் தான்.